Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, Australia avoided white wash. அதுதான் சொல்லணும். நேற்று ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. 66 ரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். மிஸ்டர் ஆந்தனி அடிக்கல் ராஜ் அமிர்த ராஜ் அவர் $4.99 கிட்டத்தட்ட $5 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு யூஎஸ்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணுச்சுன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ₹40 தான் மினிமம் இந்தியானா. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்தை பொறுத்தது, அஃபோர்டபிலிட்டி பொறுத்தது. கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட். அவ்வளோ வியூவர்ஸ் போகிறதுனால நிறைய கவர் பண்ணுறோம் கிரிக்கெட்டு. அண்டு வேர்ல்ட் கப் வேறு வரப்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்தியா இங்கிலாண்டு 5 டெஸ்ட், இந்தியா கோயிங் டு சவுத் ஆப்ரிக்கா, அடுத்த வருஷம் T20, IPL, சோ மெனி மேட்சஸ் டு கவர். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ பிடிச்சதா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி பே பண்ணுறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப்பில் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரைட், விஷயத்துக்கு வருவோம். 6 பவுலர் விகெட் எடுத்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அதுதான் 352, மேபி 2 out of 10 யூ வில் வின். எல்லா 10 மேட்சஸும் சேஸ் பண்ண முடியாது. ஆல்தோ ஃபேன்டாஸ்டிக் ஓப்பனிங், 74 for 1. ரோஹித் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நிறைய, இஷான் கிஷன் நாட் வெல், அதனால தான் விளையாடல. வாட் டு டூ, பேட்டிங் கொஞ்சம் ஷார்ட் தான், 5 பேட்ஸ்மேன் தான் இருந்தாங்க. 74 for 1. ரோஹித் சர்மா பிரில்லியன்ட், சூப்பர்ப். யூனோ 81 of 57 பால்ஸ், 142 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. ரொம்ப பிரமாதமாக விளையாண்டார் அவரோட புல் ஷாட்டு. அதுவும் எக்ஸ்ட்ரா கவரில் 6 அடிச்சார் பாருங்க. மிச்சல் ஸ்டார்க்கு இன்னும் ஃப்ளூயன்ட், பிரமாதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. 31 பாலில் 50 அடிச்சுட்டு புல் ஷாட்டை பேட் குமின்ஸ் யாருமே விடல. அவர் புல் ஷாட்டில் இஸ் வெரி குட். பேட் குமின்ஸ் மாதிரி டால் பவுலரை ஷார்ட் பிச் பாலில் புல் பண்ணுறது இன்னும் ட்ரீட் டு வாட்ச். கட்டு, புல்லு, டிரைவு, ஸ்வீப்பு, ஃப்ளிக்கு எல்லாமே. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து த்ரூ த ஆன் சைடு ஒன்று ஃப்ளிக் பண்ணார் கேமரன் க்ரீனை 400 கிரவுண்ட் ஷாட். பிரமாதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. யங்ஸ்டர் ஆர் வாட்சிங் ஹவு டு பேட், இதை பார்த்து கற்றுங்க. திஸ் இஸ் ஹவ் யூ பேட். என்ன இன்னும் பிளாஸ்டிக் விக்கெட், ஃப்ளாட் விக்கெட் தான் அது. பட் இஸ் டிஸ்மிஸல் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட். இன்னும் மேக்ஸ்வெல் பாலில் பிடிச்சாரா இல்லை பால் மேக்ஸ்வெல்லாம் பிடிச்சதா தெரியல. கார்டன் பால் நான் பார்த்துருப்பேன், நீங்கள் டக்குன்னு இப்படி கை நீட்டாரு, கப்புன்னு பிடிச்சிட்டாரு பாலை. அதே மாதிரி ஷார்ட் நிறைய கோலி விளையாடுறது, ஸ்ட்ரெயிட்டாக போகிற போச்சு. இவருக்கு அன்ஃபார்ச்சுனேட். 81, இஃப் யூ ஹேட் கன்வெர்ட்டட் இன்டு 130, 135 நாட் அவுட் கன்வெர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துருப்பாங்க. பட் அகெயின் ஆஸ்கிங் ரே வாஸ் டூ மச். சம் சாஃப்ட் டிஸ்மிஸல். சூரியகுமார் யாதவ் வருமே, ஏன்னா சேஸ் பண்ணும்போது அவரால் அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாட முடியுமா? 35 பால் 70, 80 இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னும் போது உங்களுக்கு ப்ரெஷராக இருக்காது. த வே யூ காட் அவுட் நேற்று பாருங்களேன், அந்த ஷார்ட் விக்கெட், மிட் விக்கெட்ல இன்சைட் த சர்க்கிள் ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருந்தார். கரெக்டாக அவர் மேலே கேட்ச் கொடுத்துட்டார். தட் மீன்ஸ் யூ பிளேட் அ புவர் ஷாட். ஏன்னா அவ்வளோ பெரிய கேப் இருந்தது லெக் சைடில். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவர் கையில் தூக்கி கேட்ச் கொடுக்குறீங்கன்னா அந்த யூ டென்ட் டைம் இட் வெல். புவர் ஷாட். நீங்கள் லாஃப்ட் பண்ணி அடிக்க போய் பவுண்டரியில் என்ன கேட்ச் பிடிக்கிறாங்க, மிஸ் ஆகி ஸ்டம்ப் ஆகிடுது, மிட்விக்கெட்டில் ட்ரை பண்ணி டாப் ஏஜ் ஆகி பாயிண்ட்டில் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யூ வென் ஃபார் அ ஷாட் அண்ட் யூ காட் அவுட். இந்த இடத்துல கிரவுண்ட் ஷாட்டோ இல்லை கொஞ்சம் ஒரு அடி மேலே தூக்கி கடிச்சிருந்தாலும் அவசரப்பட்டார் அவர். பால் விட கான் ஃபார் அ ஃபோர் ஸ்ட்ரெயிட்டு மிட் ஷார்ட் மிட் விக்கெட் ஃபீல்டரில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அது ஒரு ரொம்ப குரூஷியல் அவருடைய விக்கெட் 8 ரன். அங்கேயே மேட்ச் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஓப்பனிங் 74, செகண்ட் விக்கெட் 70 ரன்ஸ் கோலி ரோஹித். ஃபோர்த் விக்கெட் கோலி அண்ட் ஷேஸ் ஏர் 52 ரன்ஸ். அதை தவிர வேறு பார்ட்னர்ஷிப் இல்லை. ஜடேஜா தடி ரன் பால் ஸ்கோர் பண்ணார். 35, 97 ஸ்ட்ரைக் ரேட் தான். ரோஹித் மட்டும்தான் 142 ஸ்ட்ரைக் ரேட், கோலி 91 ஸ்ட்ரைக் ரேட். ஷேஸ் ஐயர் அண்ட் அவரோட டிஸ்மிஸல், யூனோ ஈ வாஸ் பிளேயிங் ஃபார் த டர்ன். மேக்ஸ்வெல் பால் டர்ன் அவன் பார்த்துட்டு டர்ன் அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தது போல்ட் ஆகிட்டார். மேக்ஸ்வெல் பார்ட் டைம் போலர், டாப் 4 விக்கெட் எடுக்கிறாருனா பார்த்துங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், மிடில் ஓவரில் ஒன் டே இன்டர்நேஷனலில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிப்பீங்க. எடுக்கலைன்னா இப்படி தான். இந்தியன் நேத்து ஃபெயில் டு டேக் விக்கெட்ஸ் இந்த மிடில் ஜடேஜா அண்ட் ஆல் அண்ட் எங்கேயோ போயிடுச்சு அவங்க ஸ்கோர். மேக்ஸ்வெல் இஸ் மோர் தென் அ பார்ட் டைம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளையாடுறார் வேறு. அவர் வாஸ் நாட் வெல் அட் ஆல். மிடில் ஓவரில் வந்து டாப் 4 அவர் தாங்க அவுட் பண்ணார். ஆஃப் ஸ்பின்னர் நான் முதலேருந்தே சொல்கிறேன், யூ நீட் அன் ஆஃப் ஸ்பின்னர். அஸ்வின் இருக்கிற அஸ்வின் விடுங்க, வேர்ல்ட் கப் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த சீரீஸ் முடிஞ்சு அவ்வளோதான். அஸ்வின் இப்பொழுது ஆஃப் ஸ்பின்னர் என்ன பண்ண முடியும் தெரியுது இல்லையா? நான் சொல்லலை தூசரா பால் வில் கம் இன் சைட், ஒரு பால் வெளில போவோம், கேரம் டெலிவரி, டாப் அப் டெலிவரி, சோ மெனி திங்ஸ் இருக்கு. அது ஆஃப் ஸ்பின்னர் பிச் ஹெல்ப் பண்ணால் இன்னும் டெட்லியாக இருப்பாங்க. அஸ்வின் விளையாடல, மேக்ஸ்வெல் பாருங்க 4 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் ரியலி போல்ட் வெல். இந்த மாதிரி இடத்துல தான் ரிஷப் பந்தை மிஸ் பண்ணுறாரு. ஜஸ்ட் ரிஷப் பந்த் இருந்தால் நினச்சி பாருங்க என்ன இருக்குன்னு. போய் ஒரு 50-60 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துப்பார். பட் வாட் டு டூ, வாட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். விளையாண்டவங்களாம் தே ஆர் டு பர்ஃபார்ம் இல்லையா. இன்னொன்று நீங்கள் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டாப் 6 யாருமே நம்மளுக்கு போலிங் போட மாட்டாங்க. அது ஒரு பெரிய மைனஸ். லைக் யுவராஜ், சுரேஷ் ரைனா, ஒரு கால் ஷேவாக் இவங்கெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஒரு 4-5 ஓவர் போட்டு கொடுப்பாங்க. இப்போ பாருங்களேன், அந்த வேர்ல்ட் கப்பில் மேக்ஸ்வெல் இஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ குட் போல். லிவிங்ஸ்டன் ஃபார் இங்கிலாந்து, அஸ்லங்கா ஃபார் ஸ்ரீலங்கா, ஆடம் மார்க்ரம் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா, இஃப்திகார் அஹமத் ஃபார் பாகிஸ்தான், இவங்கெல்லாம் டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன். தே வில் கிவ் யூ 4 or 5 ஓவர்ஸ் இன் பிட்வீன். மேக்ஸ்வெல் பாருங்கள், மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிட்டார். அவர் நோன் ஃபார் பேட்டிங், போலிங்கில் மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் ரியலி போல்ட் வெல், விக்கெட் டு விக்கெட் ஸ்ட்ரைட்டு. ஃபீல்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், அவங்க ஃபீல்டிங்லாம் கேட்சை விடவே மாட்டாங்க. சம்பவம்
த பிரில்லியன்ட் கேச்சஸ் வேர் டேக்கன். அஸ்வின் வேர்ல்ட் கப் இன்னும் டைம் இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா யாரை கொண்டு வர போறீங்கன்னு. நேற்று ஷாப்துல் டாக்கர் விளையாடிருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்க போறதில்ல. டாப் செவன் பண்ணாத தான் நைன்த் நம்பரில் வந்து ஸ்கோர் பண்ண போகிறாங்க. இன்னும் அண்ட் பாப்போம். இந்த வெரி குட் ப்ரிப்பரேஷன் ஃபார் த வேர்ல்ட் கப். அதான் சொல்லணும், வர அக்டோபர் 8th இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சே பார்க்கல மேட்ச். அப்போ கோலி பேக் ஃபுட்டில் போய் இப்போ புல் பண்ண போகிற டாப் ஏஜ் ஆயிடுச்சு. இவ்வளோக்கு இதே மேக்ஸ்வெல்ல நெட்ஸில் நிறைய விளையாடிருப்பார் ஆர்சிபியில். பேட் லேக், ஏன்னா ரேர்லி யூல் சி ஏ ஷாட் லைக் தட். கரெக்டாக மிடில் பட்டிருந்தால் சிக்ஸ் போயிருந்துருக்கும். அது மிட் விக்கெட்டில் டாப் ஏஜ் ஆயிடுச்சு. பேட்டுக்கு மேலே கார்னரில் பட்டதுனால கேட்ச் ஸ்மித். கோலி பார்த்தோன்னே ஆஹா ஸ்மித் இவர் விட மாட்டார் டாக்குன்னு பிடிச்சிட்டார். 56 அதுவும் லெஸ் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட் தான். ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அ பிக் வரி, ஸ்பெஷலி இப்போ இந்தியன் பிச்சஸில். ஃப்ளாட் பிச்சு பிளாஸ்டிக் பிச்சிலலாம் 300+ எடுத்திங்கன்னா யூ ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன் டு வின் த மேட்ச். பார்ப்போம். அண்ட் இதில் வேறு ரோஹித் சர்மா நாங்கள் வி வாண்ட் டு சேஸ்ன்னாரு. அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதுதான்ங்கிறது. யூ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஸ் பட் தே ஃபெயில்ட். ஆல் பவுலர்ஸ் எல்லாருக்கும் விக்கெட்டு. மேக்ஸ்வெல் தான் மெயின் 4 விக்கெட்டு. ஏஜுல் 2 விக்கெட்டு, ஸ்டார்க் 1, பேட் கமின்ஸ் 1, கிரீன் 1, தன்வீர் சங்கா அவர் ஒரு விக்கெட்டு. பட் இவென்ச்சுவலி தட் வாஸ் நாட் எனஃப் ஃபார் இந்தியா பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவுட் ஆகிட்டு ஆல் அவுட் வேறு ஆகிட்டாங்க 286. ரைட், அப்டேட் பண்ணினீங்கன்னு நினைக்கிறேன். மேட்சை பற்றி எங்கே தடம் முரண்டது, மேட்ச் எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். 40th ஓவர் வரைக்கும் கேமில் தான் இருந்தாங்க இந்தியா. அண்ட் லேட்டரான் யூனோ இட் குட் ஜடேஜா, பழைய ஜடேஜா இருந்தால் ஒரு 4-5 காட்டலாம். பட் T20 அண்ட் 50 ஓவர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எப்போதும் நான் சொல்கிறதா, டெஸ்ட் மேட்ச்லேருந்து பெரிய லாங் இன்னிங்ஸ் விளாட்றாங்களா. டெஸ்ட் மேட்ச்னா 25 ஓவருக்கு அப்புறம் டீ டைமு, லஞ்ச் டைமு, டே க்ளோஸு வந்து வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் 100 புஜாரம் அடிக்கும்போது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஒன் டே அப்படி கிடையாது. இவரோட ஒன் டே பேட்டிங்கும் வரி போலிங்கும் வரியாக இருக்குது ஜடேஜா. நம்ம மேலேயே வீடியோ போட்டிருங்க, ஜடேஜா ஃபார்ம் இஸ் அ பிக் வரின்னு. இதே சேனலில் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரைட், வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. பிடிச்சதான் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.